Hi friends, welcome to All in One channel. இன்னைக்கு நான் வெளியே எங்கேயாவது போனேன்னா எந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுவேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வந்து இப்படி இந்த மாதிரி இங்கே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இதை வச்சு திறக்கலாம். இதுதான் இதோட சாவி. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் வச்சிடலாம். கண்ணாடி கண்ணாடி ஆகும். இப்போ இந்த கண்ணாடி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இது செயின்ஸ் எல்லாம் இருக்குது. இது என் பர்த்டேக்கு கிடச்ச செயின்னு, இது இதெல்லாம் என் பர்த்டேக்கு. இது பிரேஸ்லெட்டு பாருங்கள், எலாஸ்டிக் பிரேஸ்லெட்டு. இது செயின்னு, இதுவும் எலாஸ்டிக் செயின். அப்புறம் இது செயின் தான். இது எப்படி போடலான்னா இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்கும் கிளிப், இந்த மாதிரி அதை எடுத்தோன்னா இதை வச்சு திறந்து மூடிக்கலாம். அப்புறம் இது வந்து டிசைன் கிளிப்ஸு. இது வந்து வேலூரில் வாங்கினது, இதுவும் இதுவும் வேலூரில் வாங்கினது. அப்புறம் இது பாருங்கள், பவு மாதிரி நல்லா டிசைனாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வாங்கினேன். இது ரப்பர் பேண்டு. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து குட்டி முடிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப குட்டி ரப்பர் பேண்டு தான், பெரிய முடியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இது வந்து குஷி கிளிப்பு. என்கிட்ட பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது, பாருங்கள் பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் இது வந்து ரப்பர், இதுவும் வந்து ரப்பர் பேண்டு தான் பாருங்கள். இது வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கிளிப் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன், ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியலை, ஏன்னா எனக்கு ரொம்ப குட்டி முடிதான். அப்புறம் இது வந்து சும்மா எங்கே போனாலும் கையில் வச்சுக்கிற மாதிரி கண்ணாடி. இது எப்படி திறக்கலாம், திரும்பி மூடிடலாம். ஸோ அந்த மாதிரி கண்ணாடி. அப்புறம் இது மையு, இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதெல்லாம் கம்மல். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது இதெல்லாம் என் பர்த்டேக்காகவே வாங்கினது, இந்த கமல் எல்லாமே. அப்புறம் இது இதுவும் ரப்பர் பேண்டு. இங்கே பாருங்கள், இது இன்னும் பிரிக்கலை, பட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குது இது. அப்புறம் இதுவும் வாங்கினேன் இந்த மாதிரியும், இதெல்லாம் தான் பிரிச்சிருக்கேன் நான், இந்த மாதிரி ரப்பர் பேண்டு தான். ஓகே, அப்புறம் இதெல்லாம் வந்து நான் சின்ன எனக்கு மொட்டை அடித்த போது வாங்கின சீப்பு இது. அந்த சீப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதுவும் ரப்பர் பேண்டு தான். என்கிட்ட ரப்பர் பேண்ட் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது பாருங்கள். இதுவும் இன்னும் பிரிக்கலாம். அப்புறம் இதுவும் இது ஐலைனர், இது பழசு ஐலைனர். அப்புறம் இது வந்து புதுசு. எப்படி யூஸ் பண்ணலான்னா இங்கே ப்ரெஷ் மாதிரி இருக்குதுல்ல, இங்கே ப்ரெஷ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம திருஷ்டி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கண்ணில் ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா கூட பண்ணலாம், கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழேன்னு. அப்புறம் பிந்தி கூட இதில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது இந்த மாதிரி சாந்து, ஒயிட் சாந்து. ரொம்ப சின்னப்போ இருக்கும்போது வாங்கினது. இதுவும் வந்து பொட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஐப்ரோஸ்க்கு மேலே வைப்பாங்க, ஏதாவது வேஷம் போடும்போது ஐப்ரோஸ்க்கு மேலே வைப்பாங்க. என்கிட்ட ரெட் கலரும் இதே மாதிரி இருக்குது. அப்புறம் இது ரெட் கலர் ஐலைனர். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன் நான் பாருங்கள்.
புதுசு புதுசாகவே இருக்குது. நான் அவ்வளோவா சாந்து போட்டு யூஸ் பண்ணுறதில்ல அதனால். ஸோ அப்புறம் இது வந்து பஃப்பு, பவுடர் அடிக்கிற பஃப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி எல்லா எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் திறந்து இந்த மாதிரி பவுடரை இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, மூடி யூஸ் பண்ணிங்கன்னா அது பவுடர் நல்லா வரும். அப்புறம் இதுவும் ரப்பர் பேண்டு தான் பாருங்கள், எத்தனை ரப்பர் பேண்ட். ஆனால் நான் யூஸே பண்ணுறதில்லை இதெல்லாம். ஸோ அப்புறம் இதுவும் கண்ணாடி, கண்ணாடி குட்டி கண்ணாடி பாருங்கள், குட்டி கண்ணாடி. அப்புறம் ஹேர் பேண்ட், ரொம்ப குட்டி முடி இருக்கிறவங்கெல்லாம் பூ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னா தலையில் பூவை வச்சுட்டு பூ மேலே இது ஹேர் பேண்ட் வச்சோன்னா டைட்டாக நின்றுக்கும். நான்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் இதை. ஸோ இதுதான் என் மேக்கப் பாக்ஸ். நீங்களும் என்ன பண்ணலான்னா, ஏதாவது வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு கவர்க்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது நல்லா யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு கவர்க்குள்ளே போட்டிங்கன்னா அது கஜா முச்சனாயி ஏதாவது உடஞ்சி அந்த மாதிரி ஆகிறத விட இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் திஸ் இஸ் ஆல் இன் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.